ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான், நான் எல்லாரும் கேட்குறீங்க டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருங்க சார், சிஎஸ்கே பற்றினு எப்படி தமிழ் தலைவாஸ் கபடி போட்டிங்களோ அதே மாதிரி கிரிக்கெட் பேசுங்கன்னு. டைம் கிடைக்கிறதெல்லாம் பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான், என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். அதை அப்படி எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம்னு அர்த்தம். சரி, இப்போ என்ன பேச போகிறேன், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு என்னென்ன சேலஞ்சு காத்திருக்கு இந்த சீசன்லன்னு என்னோடய அபிப்பிராயம், என்னோடய அப்சர்வேஷனை சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக மாற்று கருத்து இருக்கும், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். சில பாயிண்ட் எனக்கு சில இன்னும் சேலஞ்சஸ் சேலஞ்சர் தான், தோனிக்கு எப்போதுமே சேலஞ்ச் பிடிக்கும். எந்த ஒரு பிக் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் தே லைக் சேலஞ்சஸ். சேலஞ்ச் இருந்தால் தான் நீங்கள் சக்சீட் ஆக முடியும். எனிவே, ரைட், சிஎஸ்கே இப்போ டிஃபெண்டிங் சாம்பியனு, பேக் டு பேக் கப்பு ஜெயிக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த விளையாண்ட அந்த 16 சீசன்லேயே ரெண்டே ரெண்டு டீம் தான் பேக் டு பேக், அதுவும் ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்கு. அது ஒன்று வந்து மும்பை இந்தியன்ஸ் 2019 அண்ட் 2020 பேக் டு பேக் ஜெயித்தாங்க கப்பு. சிஎஸ்கே வந்து 2010 அண்ட் 2011 பேக் டு பேக் ஜெயித்தாங்க ரெண்டு. அதுக்கப்புறம் யாருமே பேக் டு பேக் ஜெயிக்கவே இல்லை, ஒன்று இங்கே அப்போ நடுவில் பிரேக்லாம் இருக்கும். சிஎஸ்கே இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் டீம். என்ன தான் இவங்க வந்து டேட்ஸ் ஆர்மின்னு ஊத்தப்பா இவங்களாம் இருந்தாங்க தெரியுமா, இம்ரான் தயார் 42 வயசு, இவர் இருந்தார் ராய்டுலாம், அப்போது வந்து டேட்ஸ் ஆர்மின்னாங்க டக்குன்னு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பாருங்களேன், கடைசி 6 ஐபிஎல்லில் 3 ஜெயிச்சிருக்காங்க கப்பு. ஆமாம், 2018, 2021 துபாயில், 2023 போன வருஷம் இந்தியாவில். ஸோ 6 3 ஜெயிச்சிருக்காங்க இந்த டேட்ஸ் ஆர்மினா. ரிசல்ட் தானே முக்கியம், எல்லா டீமும் தே கம் ப்ரிப்பேர்ட். புது ஐடியா, புது டெக்னாலஜி, ஃபீல்டிங் கோச்சு, பேட்டிங் கோச்சு, போலிங் கோச்சு, மேனேஜர், அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர், த்ரோ டவுன் எல்லாம் வச்சு, கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வச்சு பண்ணுவாங்க. தோனிக்குன்னு அவருக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இருக்குது, அவரோட கேப்டன்சியே தனி. சக்சீட் ஆகிருக்கமே, அவர் போனதுக்கப்புறம் ஐசிசி கப்பே ஜெயிக்கலையே நம்ம, அது இந்தியாவுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் இருக்குது. ரைட், என்னென்ன சேலஞ்சுன்னு கடக்கடைன்னு இவர் இங்கே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், டேவின் கான்வே இன்ஜுரி ஆனது பெரிய செட்பேக். நிறைய பேர் சொன்னீங்க சார் அச்சின் ரவீந்திரா அவருக்கு பாரு வரலாம், பட் இருந்தாலும் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட், அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஈச் அதர், கடந்த ரெண்டு சீசனை ரெண்டு பேருமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாங்க ஓப்பனிங்கில். அது நடுவில் வர ரஹானே அண்ட் ஷிவம் டுபேக்கெலாம் பெரிய குஷனாக இருந்தது. ஏன்னா 12-13 அவங்க விளையாட்டாங்கனாலும் நினச்சி பாருங்கள், சீக்கிரம் அவுட் ஆனால் ரஹானே வருவார், அவர் வந்து அடிக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த கான்வே இல்லாதது வேற, இப்போ புது ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போதா இல்லை ரச்சின் ரவீந்திராவே விளையாட வைக்க போகிறாங்களா ஓப்பனிங்கு, அது ஒரு பெரிய சேலஞ்ச். ரச்சின் ரவீந்திரா எஸ் ஒன் டே இன்டர்நேஷனல் ஃபென்டாஸ்டிக் டெபு, வேர்ல்டு கப் விளையாண்டது 50 ஓவர் மேட்ச். அதை ஐபிஎல் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம், இது T20, லாட் ஆஃப் ட்ராவலிங், லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், லாட் ஆஃப் கவரேஜ், மீடியா கவரேஜ் இருக்கும். இவர் T20 ரெக்கார்டு ஒன்று அவ்வளோ ஒன்றும் பிரமாதமான ரெக்கார்ட்லாம் இல்லை, இதை கடகடன்னு சொல்கிற பாருங்கள். இன்டர்நேஷனல் 20 விளையாடி இருக்கார் T20 ரச்சின் ரவீந்திரா நியூசிலாண்டுக்கு, 214 ரன் தான் அவரோட ஆவரேஜே, 16.46 தான், ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு, ஐயோ ஸ்கோர் 68. இதுதான் அவரோட பேட்டிங் ரெக்கார்ட் இன் T20. கிரிக்கெட்லேயே ரொம்ப கஷ்டமான ஃபார்மேட் எதுனா T20 தான். டெஸ்ட் மேட்ச் ஒன் டேல அவங்களுக்கு டைம் கிடைக்கும், ஒன் டே கூட நடுவில் ரெண்டு வாட்டர் பிரேக் இருக்கும்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். 50 ஓவர் மேட்ச், ஒரு பாலர் 10 ஓவர், ஒரு பாலர் 10 ஓவர் பண்ணலாம். T20 4 தான் போடணும், ஸ்டிப்புலேட்டட் டைத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சா ஆகணும். 20 ஓவரில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது. டெஸ்ட் மேட்ச் ஆனால் செஷன் பை செஷன் இருக்கும், நிறைய டிஸ்கஸ் பண்ணிங்க, லஞ்ச் டைம், டீ டைம், டே க்ளோஸ்லாம். இதில் டக்கு டக்குன்னு இன்ஸ்டிங்க்ட் டெசிஷன் எடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். T20 பேட்டிங்கும் அப்படி தான், அதனால தான் இவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தருது T20 இன்டர்நேஷனல். ரச்சின் ரவி இதெல்லாம் ஒன் டேன்னு வரும்போது பிரமாதப்படுத்திட்டார். அது ஃபர்ஸ்ட் சீசன்னால எப்போ சொல்கிறதா, செகண்ட் சீசன் இஸ் ஆல்வேஸ் ஸ்டாப், ரெண்டாவது சீசன் வரும்போது எல்லாம் ப்ரிப்பேர்டாக வருவாங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா கெய்க்வாட் காம்பினேஷன் எவ்வளோ தூரம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் போதுன்னு தெரியல, மைட் பி குட். எனக்கு என்ன, இவரோட பேட்டிங்கோட போலிங்கில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இன்டர்நேஷனலில் ரச்சின் ரவீந்திரா சொல்கிறேன். ஆமாம், 20 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அவர் எக்கனாமி ரேட் 6.68 தான் T20 20 ஓவர் இவர் போட்டால் 130 ரன் தான் கொடுப்பாரு. ஸோ போலிங் வெரி யூஸ்ஃபுல். பார்ப்போம், கான்வே எடுத்தவர் நிரப்புறாரா இல்லை பூசா யாராவது வரப்போகிறாங்கன்னு. ரஹானேக்கு வருவார், ரஹானே ஒன் டவுன் வந்தார், அவரோட மிடா ஸ்ட்ரெச் போன சீசன் யாருமே எதிர்பார்க்கல, இந்த மாதிரி டெமால் டிமில் அடிப்பார் அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்லி அந்த மிடா ஸ்ட்ரெச் எல்லாம் ஃபார்மில் இல்லை, ஏன்னு கேட்பீங்க. அந்த ரஞ்சி ட்ராஃபிக்கு அவர் தான் கேப்டன், செமிஃபைனலில் தமிழ்நாடு வச்சுட்டு ஃபைனல் போயிட்டாங்க. ஆனால் இந்த அத்தனை மேட்ச்சில் மொத்தமே 150 ரன் என்பது தான் எடுத்திருக்காரு அவர், தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள். ஃபார்ம்லேயே இல்லை, ஒரு கண்டினியூஸாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அதை ஒரு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிவம் டுபே அட் த மோமெண்ட் இன்ஜுரியில் இருக்கார், எந்த அளவுக்கு இன்ஜுரி ரெக்கவர் ஆகி திரும்பி வரப்போகிறாரு, போன வருஷம்தான் நிறைய அடித்தார், அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்துட்டாங்களா எதிர் டீம், அதெல்லாம் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் டேரல் மிச்சரா மோயின் அலியா யார் விளையாடுவாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா ஓப்பன் பண்ணாருனே வச்சுப்போமே, டேரல் மிச்சா மோயின் யாராவது ஒருத்தர் தான் விளையாட முடியும். ஏன்னா தீக்ஷனா அண்ட் பதிரானா வந்துருவாங்க போலிங்க. இவ்வளோ போய் சாட்னர் இருக்கார், அவர் நியூசிலாண்டுக்கு அவர் தான் கேப்டன், வேறு எந்த டீம் இருந்தாலும் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் இருந்திருப்பார். கொஞ்சம் சீசனாகவே ஏதோ 5-6 மேட்ச் தான் மொத்தமே விளையாண்டார். நம்ம சிஎஸ்கேல பூச்சில்
இம்ரான் தாயிரை வந்து ஃபுல் சீசன் இம்ரான் தாயிர தெரியல விக்கெட் எடுத்து திப்புன்னு ஓடுவார், சைக்கிள் எடுத்துகிட்டு தான் கூட்டு வரணும் வரவான்னு. அவரே நிறைய மேட்சஸ் விளையாடல, ஆனால் கப்பு ஜெயிச்சோன்னு ஃபஸ்ட்டு கப்பு வச்சு நின்றுருப்பார். ஸோ நிறையா சான்சஸ்க்கு கிடச்சதில்லை, சேட்னர் இருக்குது. ஸோ தீக்ஷனா பத்திரானா, பத்திரானா ட்ரெமெண்டஸ் ஃபார்மில் இருக்கார். போலிங் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஏகப்பட்ட போலிங் ஆப்ஷன். தீபக் சார், முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே, அவரே ரஞ்சி மேட்சில் பொம்மைக்கு பிரமாதமாக விளையாடிட்டு இருக்கார். விக்கெட் இருக்கார் ஷர்துல் டாக்கூர் பேட்டிங்கும் பண்ணார், போலிங் பண்ண விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. தீக்ஷனா, ஜடேஜா, சேட்னர் மூணு டாப் கிளாஸ் ஸ்பின்னர், ப்ளஸ் பிரசாந்த் சோலங்கி இருக்காரு, மோயின் அலி வேறு இருக்காரு, அப்புறம் பத்திரானா. இப்போ ரீசெண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மூணு டி ட்வெண்ட்டியில் எட்டு விக்கெட் எடுத்துட்டார், ஒரு மேட்சில் நாலு விக்கெட் வருது. அவர் ஃபார்மில் இருக்கார், போலிங் வரையில் பேட்டிங்கில் தான். ஜஸ்ட் இமேஜின் 20-2 ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா முன்னையான உங்களுக்கு வந்து ராய்டுக்கு நடுவில் வந்து ஸ்பின்னர்லாம் ரொம்ப நாளாக நடுவார் காப்பாற்றிட்டு இருந்தார், இப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. டேரன் மிச்சரா, மோயின் அலியா? மோயின் அலி வந்து இங்கிலாண்டுக்கு ஆஃப் லைட் எதுவும் விளையாண்ட மாதிரி தெரியல, டெஸ்ட் மேட்ச் விளையாண்டார் பேஷர்ஸில், அப்புறம் அதுவும் ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ நியூசிலாண்டுக்கு இப்போ இங்கிலாண்ட் மேட்சஸ்லாம் நடந்த ரீசன், அதில் எதுவுமே மோயின் அலியை நான் பார்க்கல. நீங்கள் எங்கேயா பார்த்தீங்களா இன்டர்நேஷனலில் சொல்லுங்கள். மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லேயும் விளையாடுறாரு என்னன்னு தெரியல. ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி லீக்னார், அதில் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் ஓஹோன்னெலாம் ஒன்று இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் சம்பவத்த பிரச்சனைகள், பட் எல்லாத்தையுமே தோனி வில் சால்வ்னு வச்சுங்களேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த ஓப்பனிங் கான்வே மட்டும் ஃபிட்டாக இருந்திருந்தாருன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால். ஸ்ட்ரேட்டவே சொல்லலாம் ஃபேவரட் டு வின் த கப்புன்னு, ஏன்னா அதுக்கு தோனியோட கேப்டன்சி மேட்டர்ஸ் அண்ட் ரவீந்தர் ஜடேஜா அவர் பேட்டிங். அவர் இந்தியாவுக்கு நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்லலாம் வராரு, ஃபண்டாஸ்டிக் ஆல்ரவுண்டர், யூ நோ தட் வெரி வெல். அண்ட் மோயின் அலிக்கு என்ன கேட்டிங்கன்னா டேரல் மிச்சலுக்கு தான் போவாங்க, அவர் கரண்ட்லி இன்ஃபார்ம். அவர் வேறு இன்ஜுரி ஆகி இப்போ டெஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு, எவ்வளோ தூரம் அந்த இன்ஜுரி ரெக்கவர் ஆச்சு அதெல்லாம் வேறு வெயிட் பண்ணி பார்க்கணும், பார்க்கலாம். இதில் தான் எனக்கு சில சேலஞ்சஸ் தெரிஞ்சுது. இது இல்லாமல் எதாவது இருந்தால் அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரேன். இது இல்லாமல் ஏதாவது சேலஞ்சு இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். பார்ப்போம் இந்த ஒரு மேட்டர் அவனா 15-16 நாள் தான் இருக்குது, டெய்லி ஏதாவது ஒரு சிஎஸ்கே பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தோனி திடீர்னு வந்து நியூ ரோல்னு ஒரு ட்விட்டரில் போட்டிருந்தார் இல்லையா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாலில் நினைக்கிறேன், சோஷியல் மீடியாவில், அதை பற்றின எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் ரொம்ப டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் அப்டேட் பண்ணிட்டு உங்க கருத்து சொல்லுங்கள். பரிபாத்திருப்பேன், நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.